வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிராசிங் தி ரிவர் அப்படிங்கற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் மனோஜ் தாஸ். இந்த ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா பண்டிட்னா நம்ம ஊர்ல எல்லாம் சாமியார் சொல்லுவாங்கலையா பூசாரி, அவங்க தான். அப்புறம் மோத்தி அப்படிங்கற ஒரு மில்க்மெய்ட்னா பால்கார பொண்ணு, ஓகேவா, பால் ஊத்துவாங்க எல்லாருக்கும். அப்புறம் போட்மேன் படகு ஓட்டுவாங்க இல்லையா, அவர் தான். ஸோ இவங்க மூணு பேர் தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர்ஸ். இவங்க தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவாங்க. இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, மோத்தி அப்படின்ற ஒரு இன்னசென்ட் கேர்ள் இருக்காங்க. அவங்க வந்து கடவுள் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. அவங்க சாமி கும்பிட்றதுல ஒரு பக்தி மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. சாமி நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு பிராட்சத்தமாக இப்படி எலுமிச்சை மாலை போடுறேன், உங்களுக்கு வந்து உண்டியில் காசு போடுறேன், தேங்காய் உடைக்கிறேன், எலுமிச்சம் விளக்கு ஏற்றுறேன் அப்படின்ட்டு நம்மளாம் அக்ரிமெண்ட் பேசிஸில் சாமி கும்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சாமிக்கிட்ட போடாமல் மனசார அவங்க வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்பி கும்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க லைஃப்பில் ஒரு மிராக்களை ஏற்படுத்துது ஒரு இன்சிடெண்ட்டில். ஸோ அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி தான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் அதோட சுவாரஸ்யத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, ஈஸியாக புரியும், லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பண்டிட் ஒருத்தர் இருக்கார். நான் சொன்னேன் இல்லையா, சாமியார் பூசாரி எதுனாலும் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ பண்டிட் இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நாலேஜபிள் பண்டிட்டா, ரொம்ப அறிவாளியா. ஸோ அவரெல்லாம் வந்து அவங்களோட சீடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு குழு மாதிரி இது பண்ணி நிறைய டிசிப்ளின் ஸ்பெல்மான்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. சீடர்கள் வந்து அந்த ஒழுக்கங்கள் பற்றி நிறைய பேசுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நிறைய ஒரு மணிக்கணக்கில் வந்து அந்த மாதிரி வந்து அவர் கண்டக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாராம். அண்ட் அந்த ஊர்லேயே மோத்தி இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் சொன்னல, அவங்க வந்து ரொம்பவே இன்னசென்ட்களை, மனசார கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க. அவங்க ஒரு மில்க்மெய்ட், பால் ஊற்றுற பொண்ணு. வீட்டுக்கு வீடு போய் பால்லாம் ஊற்றிட்டு வருவாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா பால் ஊற்றிட்டு வருவாங்க இல்லையா, அந்த பண்டிட்டுக்கும் அதே மாதிரி தான் பால் ஊற்றுவாங்க. டெய்லியுமே அவருக்கு தேவையான பாலை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். ஸோ நிறைய டைம் வந்து பண்டிட்டே வாங்கி ரிசீவ் பண்ணி வைப்பார் பாலெல்லாம். இவங்க மோத்தி வந்து தங்கியிருக்கிறது வந்து பண்டிட் வீட்டுக்கிட்ட இல்லை, ஒரு ரிவர் இருக்குது. ரிவருக்கு அந்த பக்கம்தான் வந்து மோத்தியோட வீடு இருக்குது. ஸோ ரிவருக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம பண்டிட்டோட வீடு இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவாலாம், பால்லாம் கறந்துட்டு வந்து காலையில் விரிஞ்ச பிறகு காலையில் வந்து பண்டிட் கிட்ட அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி போட்மேன் தான் ஓட்டிகிட்டு வருவாங்க படகோட்டி, ஓகேவா. ஸோ அந்த போட்டில் ஏறி க்ராஸ் பண்ணி பண்டிட் கிட்ட வந்து பாலை கொடுத்துட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே போவான். இதுதான் அவளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பண்டிட் வந்து மோத்தியை கூப்பிட்டு, மோத்தி இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு யாகம் ஒன்று நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு வந்து பால் வந்து இப்படி கொடுக்குற பற்றியா, இந்த டைமுக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வேணும், அதாவது சூரியன் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே தான் நான் அந்த யாகத்தை நடத்தணும். அதனால் எனக்கு பால் வந்து ரொம்ப சீக்கிரமே தேவைப்படுது, எப்படி உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மோத்திக்கு இது கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மோத்தி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, அந்த பண்டிட்க்கு நம்ம பால் கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு ப்ரிவேலேஜ், அதாவது ஒரு சலுகையாக நினைக்கிறான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறானாம். ஏன்னா பண்டிட் வந்து எவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன், மற்றவங்களுக்கு நிறைய போதனைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், டெய்லி பால் குடிக்கணும். ஸோ அந்த பாலை சுத்தமான பாலாக குடிக்கணும். அந்த சுத்தமான பாலை கொண்டு வந்து இவ கொடுக்குற வேலை இல்லையா. ஸோ அவரோட ஹெல்த்துக்கு நம்மளும் ஒரு சில ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. அதுவும் இவர் கேட்குறாரு, ஒரு யாகத்துக்காக எனக்கு பால் வேணும், அதனால் நீ வந்து டெய்லி மார்னிங் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாமா இப்போ கொடுக்குற டைமை விட அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இவ்வளோ ஹாப்பியாகி என்னையா இப்படி கேட்குறீங்க, நான் வந்து அதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பாலை நான் வந்து விடிகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ விடிகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா சீக்கிரமாக போய் பால் கறக்கணும். ஸோ ரொம்ப சீக்கிரம் எழுதிருக்க வேண்டியது வரும், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேயா அப்படின்ட்டுன்னு போயிடுறா. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறா, அடுத்த நாள் வந்து வரா, பட் வந்து அவள் சொன்ன டைமுக்கு வந்து வர முடியல. பண்டிட் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மோத்தி, உன்னோட கடமையில் வந்து நீ அவ்வளோ சின்சியராக இருப்பியே, ஒரு நாள் கூட நீ மழை வெயில் பார்க்காம வந்து ஒரு நாளும் எனக்கு வந்து பால் கொடுக்கல, நீ வந்து லேட் பண்ணது கிடையாது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஐயா சாமியை என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து சீக்கிரமாக வந்துட்டேன் ஆத்தங்கரைக்கு, விடிகிறதுக்கு முன்னாடி அந்த இருட்டுற நேரத்துலேயே வந்துட்டேன். பட் போட்மேன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இருட்டில் வந்து படகோட்ட மாட்டேன், அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவரை சமாளித்து வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டுன்னு பண்டிட்டு வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன மூர்த்தி இப்படி சொல்கிற, விஷ்ணு இருக்கார் இல்லையா விஷ்ணு பகவான், அவர் பேரை உச்சரிச்சா அந்த பார் கடலே வழி விடுமா நகர்றதுக்கு, நீ அந்த கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, நீ அந்த விஷ்ணு பேரை உச்சரிச்சா அந்த சாதாரண சின்ன ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணி வர முடியாத ஒன்றால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அவர் ஆக்சுவலி வந்து நக்கலுக்கு சும்மா நகைச்சுவாக தான் சொன்னார், விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரு மூர்த்திக்கிட்ட. மூர்த்தி என்ன செய்கிறா, அப்படியா சாமி இது நிஜமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது வந்து ஒரு சீக்ரெட்டு, அது வந்து யார்கிட்டையும் சொல்லலை, நீ வந்து கடவுள் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்க இல்லையா, அதனால தான் நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோதி ரொம்ப இன்னசென்ட் இல்லையா, அது உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு அந்த நிமிஷம் யோசிக்கலை. ஏன்னா வந்து அவள் பண்டிட் மேலே ரொம்பவே ஒரு மரியாதை வச்சுருக்கா, கடவுள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, விஷ்ணு பேர் உச்சரிச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நான் வந்து நாளையிலேருந்து அப்போ அதே மாதிரியே செய்கிறேன்யா, உங்களுக்கு நாளையிலேருந்து நான் கரெக்டான டைமுக்கு வந்து பால் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறா அவள் பண்டிட்கிட்ட. பண்டிட் வந்து அவள் போன பிறகு சிரிக்கிறாரு. சரி நம்ம சும்மா தானே சொன்னோம், அவள் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம சும்மா சொன்னதை அவ்வளோ விளையாட்டுக்க தான் நினச்சிருப்பா, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ட்டு அவளுக்கே தெரியாதா அப்படின்ட்டு நினச்சி விட்டுட்டாரு. மூர்த்தி அடுத்த நாள்லேருந்து டெய்லி பால் வந்து அவர் சொன்னார் இல்லையா, ரொம்பவே ஒரு சீக்கிரமாக விடியறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து யாகம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஸோ அந்த பீரியட் அப்படியே போச்சு, நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அவர் அந்த யாகத்தை நடத்தி முடித்த கடைசி நாளும் வந்துடுச்சு. வந்தவுடனே கடைசி நாள் வந்து மூர்த்தியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ரொம்பவே ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி, என்னோடய யாகத்துக்கு வந்து நீ பால் கொடுத்தது வந்து ரொம்பவே யூஸாக இருந்துச்சு, நீ இல்லைன்னா இந்த யாகத்தை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது, அதனால் உனக்கும் அந்த போட்மேனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த போட்மேன் கிட்டேயும் சொல்லிடு, ஏன்னா உன்னை பத்திரமா கொண்டு வந்து க்ராஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா அந்த இருட்டுன்னு கூட பார்க்காம அப்படின்ட்டுன்னு. நீ மூர்த்தி சொல்கிறா, இல்லை சாமி அந்த போட்மேன் வந்து நைட்டில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நீ எப்படி வந்த, போட் ஓட்டிகிட்டு வந்தியா, உனக்கு போட்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு அந்த பண்டிட் கேட்குறாரு. நீ மூர்த்தி சொல்கிறா, எனக்கு போட்லாம் ஓட்ட தெரியாதியா, நீங்கள் தான் இந்த சீக்ரெட்டான விஷயம் சொன்னீங்கல்ல, நான் அது சொன்னேன் உடனே நடந்துடுச்சு, நான் அப்படி தான் வந்தேன் டெய்லியும் இந்த 30 days வந்து உங்களுக்கு அப்படி தான் பால் கொண்டு வந்தேன் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறா. ஆக்சுவலி வந்து பண்டிட்டே மறந்துட்டார், ஏன்னா அவர் வந்து ஒரு நகைச்சுவைக்காக தான் அந்த விஷயத்த வந்து சொன்னார் சீக்ரெட் அப்படின்ட்டுன்னு. பட் இவர் சொல்லும் போது மறந்துட்டாரு, நான் என்ன சீக்ரெட் சொன்னேன் உனக்கு அப்படின்ட்டுன்னு. என்னய்யா நீங்கள் இவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன் நீங்களே மறந்துட்டீங்களா, நீங்கள் தானே சொன்னீங்க விஷ்ணுவோட பேர் சொன்னால் எப்பேற்பட்ட பார் கடலாக இருந்தாலுமே அது வந்து வழிவிடும்ன்ட்டு, இந்த சாதாரண ரிவர் வழிவிடும்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நான் வந்து அந்த சிவனோட பேரை வந்து உச்சரித்தேன், அந்த நதியை பார்த்து வந்து வணங்கினேன், ஸோ நதி வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வழி விட்டுச்சு, நான் அப்படியே தான் உங்களுக்கு கொண்டு வந்து டெய்லி இந்த பாலை வந்து கொடுத்து கொடுத்து போயிட்டுருக்கேன். சரி நான் நாளையிலேருந்து நான் எப்போவுமே யூஸ்வல் டைமுக்கு வருவேன் இல்லையா, ஸோ அந்த டைமுக்கே நான் வரேன் அப்படின்ட்டு மூர்த்தி வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டா பண்டிட்கிட்ட. பண்டிட் போன பிறகு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு, மூர்த்தி சொல்கிறது நம்ம எப்படி நம்ப முடியும், எப்படி விஷ்ணு பேர் சொன்னால் எப்படி இந்த நதி வந்து வழிவிடும், நான் சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன், இவன் நம்மளையே ஏமாற்ற பார்க்குறாளா, என்னெல்லாம் யாராவது ஏமாற்ற முடியுமா, நம்ம எப்படியாவது இவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற என்ன செய்கிறாரு. அப்போ வந்து விடியலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டா இல்லையா, ஸோ விடியலை அப்போது போகிறா. போன பிறகு இவனும் ஃபாலோ நம்ம பண்டிட் சாரும் ஃபாலோ பண்ணிகிட்டே மூர்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இவர் வந்து மரத்துக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறார். இவர் என்ன செய்கிறா, தலையில் வந்து இந்த பால் சட்டி இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு கீழே இறக்கி கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவரை பார்த்து கையை எடுத்து கும்பிட்றா. கும்பிட்டுட்டு விஷ்ணு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறா. வணங்கினோன்னு என்னாச்சுன்னா அவர் நதியில் வந்து இறங்குறா, ரிவரில் வந்து இறங்குறா. பட் அவளோட தண்ணி வந்து நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா ரிவரில், போனால் நம்மளே வச்சு மூழ்கி அடிச்சிடும். பட் அவள் அந்த பேரை சொல்லி வணங்கின உடனே அவன் முட்டைக்கு அந்த கொலுசு போடுவாங்க இல்லையா கணங்கால் சொல்லுவாங்களா, அது வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சான், ஃபுல்லாக அவ்வளோ ரெடியூஸ் ஆகிடுச்சான். இவன் என்ன செஞ்சிடா, அசால்ட்டு அந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணி போயிடுறா. இதெல்லாம் பார்த்து பண்டிட்க்கு செம்ம ஷாக் ஆகிட்டு, அப்போ தான் அந்த பண்டிட் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனசில் வந்து ஒரு தூய்மையான ஒரு அன்பு கடவுள் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பண்டிட்டால் நினச்சாலுமே கூட இது இந்த பண்டிட்க்கு தான் கடவுள் வந்து அருள் புரிவார், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அருள் புரிய மாட்டார், பண்டிட்கிட்ட தான் உண்மையான ஒரு அன்பு தூய்மையான அன்பு இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அன்பு தூய்மை அப்படின்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு பண்டிட் வந்து அப்போ தான் யோசித்து பார்க்குறாரு. எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா ஒரு காமெடிக்கு சொன்ன விஷயம் நம்ம ஒரு பொண்ணை ஏமாற்றலாம், ஏமாத்துறோன்ற நோக்கத்தில் சொல்லலை அவர், சும்மா காமெடிக்கு சொன்னார். பட் நிஜமான ஒரு அன்பு ஒரு தூய்மையான ஒரு பக்தி வந்து அவளுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டுன்னு ரொம்பவே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஒரு சூப்பரான ஸ்டோரி இல்ல. சோ நீங்களும் அதே மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல நீங்க வந்து கடவுளை வந்து வணங்காதீங்க. ஓகேவா? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது வந்து கடவுள் அப்படினு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சோ அந்த சக்தி மேல வந்து ஒரு நம்பிக்கை வைங்க, ஒரு பயம் வைங்க. அந்த பயம் கலந்த ஒரு நம்பிக்கையா இருக்கணும். சரியா? சோ பயம் இருந்தா நம்ம தப்பு பண்ண யோசிப்போம். எல்லாருமே கோயில்கிட்ட உள்ள போகும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, எந்த ஒரு தப்பான விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் வேண்ட மாட்டோம். ஏன்னா நம்ம மனசுல ஒரு சின்ன பயம் வந்து இருந்துட்டே இருக்கும் சாமி மேல. ஸோ அந்த பயம் கண்டிப்பா இருக்கணும். மனசார வேண்டுங்க. தேங்க்யூ. ஆனால் உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ் துணைப்பாடம் வேணும்னாலும் சரி, இங்கிலீஷ் சம்மரி வேணும்னாலும் சரி, ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க கமெண்டை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.